ஹாய் கைஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஐ எம் இன்னவைலபிள் பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இம்மோர்டல் ஸ்பீஷியஸுமே எப்படி இம்மோர்டலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோட செல் ரீஜெனரேட்டிங் ப்ராசஸை ரொம்ப ஸ்லோ பண்ணும். அப்படி பண்ணுறதுனால அதால் அதிக நாள் உயிர் வாழ முடியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு உயிரினம் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த உயிரினத்தை பற்றி சொல்லணும்னா, இது செத்து பல வருஷம் கழிச்சு கூட திருப்பி உயிர் பிழைக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணலனா மேலே ஒரு கார்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உயிரினத்தோட பேரு டார்டிகிரேட். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது தான் அது. என்னடா உயிரினம் இது, இதை நான் பார்த்ததே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. தோட்டத்திலையா? தோட்டத்தில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த ஆர்கனிசமை நாம் நேக்கடைஸில் பார்க்க முடியாது. ஏன்னா இதோட சைஸே 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 1.5 மில்லிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 1702 டச் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு ஒரு லெட்டரை எழுதுறாரு. அந்த லெட்டரில் தான் வியக்கத்தக்க வகையில் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு எழுதியிருக்காரு. நான் சில படிமங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இறந்து போன உயிரினத்தோட உடல் கிடச்சிது. அது இறந்து போய் 20-30 வருஷம் இருக்கும். அதை நான் தண்ணிக்குள்ளே போட்டப்ப அது திரும்பவும் உயிர் பிழைச்சதுன்னு சொல்கிறாரு. இதை முத முதல்ல அவர் கண்டுபிடிச்சப்ப அதுக்கு வாட்டர் பியர்னு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கரடி நடக்கக்கூடிய அதே பேட்டர்னில் தான் இதுவும் நடக்குமா. இதோட அஃபிஷியல் நேம் டார்டிகிரேட். அதாவது டார்டிகிரேட்க்கு அர்த்தம் ஸ்லோ வாக்கர். இது நடக்கிறது ரொம்பவே பொறுமையாக இருக்குன்ற காரணத்தினால அப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. 1946 ஃப்ரீஸ் ஆன ஒரு நிலைமையில் ஒரு டார்டிகிரேட்டை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதோட ஐஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தண்ணிக்குள்ளே போட்டப்ப அதுவும் உயிர் பிழைச்சிருக்கு. அது ஃப்ரீஸ் ஆகி 120 வருஷம் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. கேப்டன் அமெரிக்காவே ஹைஸ்கூலில் 75 வருஷம் தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த உயிரினத்தால் 120 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் எவ்வளோ வருஷம் உயிர் வாழ முடியும்னு தெரியலை. ஒரு உயிரினத்தால் எப்படி இப்படிலாம் செய்ய முடியுது? பல வருஷம் இல்லாமல் இருந்தாலும், பல வருஷம் ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தாலும் எப்படி இதால் உயிர் பிழைக்க முடியுது சொல்கிறேன். உணவு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன், நம்ம சாவத்தான் போகிறோம் அப்படின்னு அந்த உயிரினுக்கு தெரிஞ்சால் அது டங்ஸ்டன்னு ஒரு மோடுக்கு போயிடும். தான் உடலை சுருக்கி பால் மாதிரி ஆகிடும். இந்த டங்ஸ்டன் மோடில் இருக்கும்போது அதுக்கு எந்தவித தண்ணியும் எந்தவித உணவும் தேவைப்படாது. அது உடம்புல நடக்கிற எல்லா ப்ராசஸையுமே ஸ்டாப் பண்ணிடும். அப்படி ஆகும்போது உள்ளே இருக்க செல் எதுவுமே சாவாது, எல்லாமே ப்ரிசர்வேட் ஆகும். திருப்பி எப்போ தண்ணியோ உணவோ அதுக்கு கிடைக்குதோ அப்போ அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். 8 கால் இருக்கிற இந்த உயிரினத்தை ஒரு ஏலியன்னே சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கும் லைட்டாக ஏலியன் மாதிரி தான் இருக்குல்ல. மற்ற உயிரினத்துக்கிட்டேருந்து இது தனித்து நிற்கிறதுக்கு காரணமே இதோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான். அதாவது உயிர் பிழைக்கக்கூடிய தன்மை. சாதாரணமாக தண்ணியை 100 டிகிரி குதிக்க வச்சா அதில் இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசமுமே செத்துரும். ஆனால் இதால் 150 டிகிரி வரைக்கும் தாங்க முடியுது, அதுவும் 15 நிமிஷம் கிட்ட. அதே மாதிரி குளிர்ச்சியான இடத்துல, அதாவது -273 டிகிரி வரைக்கும் இதால் கூலிங்கை தாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இது அண்டார்டிகாலேயே வாழ தகுதியானது, ஏன் அண்டார்டிகாலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அண்டார்டிகாவில் மட்டும் இல்லை, சில எரிமலையோட முகடுகளில் மெரனா ட்ரென்ச்சுக்கு அடியில் பாலைவனத்தில் அவ்வளோ, ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் தேங்கி நிற்கிற தண்ணியில் கூட இது உயிர் வாழ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், 2007 யூரோப்பியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 3000 டார்டிகிரேட்ஸை பேக் பண்ணி ஒரு சேட்டலைட்டில் வெளிப்புறமாக வச்சு அனுப்புகிறாங்க ஸ்பேஸுக்கு. அங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகிற வகையில் அதை வச்சு அனுப்பியிருக்காங்க. 10 நாள் கிட்ட அது பூமியோட ஆர்பிட்லேயே சுற்றிட்டு திரும்பவும் பூமிக்கு வருது. சயின்டிஸ்டெல்லாம் 10 டார்டிகிரேட் உயிரோடு இருந்தால் அதுவே அதிசயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் 68% டார்டிகிரேட்ஸ் உயிரோடு இருந்திருக்கு. அது ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்பேஸில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூவி ரேஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும், பூமியில் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி அந்த டார்டிகிரேட்ஸால் உயிர் பிழைக்க முடிஞ்சிருக்கு. 50 கோடி வருஷத்துக்கு மேலே டார்டிகிரேட்ஸ் பூமியில் வாழ்ந்ததுக்கான தடயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 50 கோடி வருஷத்தில் பல பேரழிவும் வந்திருக்கு, இருந்தாலும் டார்டிகிரேட்ஸால் உயிர் பிழைக்க முடிஞ்சிருக்கு. நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஒரு சாதாரண உயிரினத்தை ஸ்பேஸுக்கு அனுப்பி பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இதை பற்றி சயின்டிஸ்ட் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த உயிரினத்தோட உடம்பு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த உயிரினம் ஸ்பேஸுக்கு போனாலுமே எப்படி அதை உடம்பை யூவி ரேஸ்லேருந்து பாதுகாத்துக்குது, எப்படி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஸ்பேஸுக்கு போகிற ஆஸ்ட்ரோனமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல வருஷம் சாப்பிடாமல் எப்படி இது உடம்பை இதால் ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சுன்னு தெரிஞ்சால் நிறைய மெடிசன்ஸை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.